Good evening, students. Today we are seeing essay 3.4, part 158. So we are using synthetic division and we are finding quotient and remainder. So this is not in standard form. So you write it as 3 minus 4. No x term, for that we write 0, then minus 5. Before 0 in a 0 of the divisor, minus 1 by 3. Starting the 0, you get 3. Now, you multiply this and this. When multiply, 3, 3 and I don't cancel, I know. It's a little minus 1. So, this is minus 5. If both are minus means, add and put greater number 5. Again, you multiply minus into minus plus. Then, 5 by 3, because 1 by 3 into 5, 1 by 3 into 5, 5 by 3. Here you write 5 by 3. Now again you multiply. So numerator, numerator multiply pannina 5. Denominator, denominator if you multiply pannina, inge 9. Inge 1 minus means minus. 2 minus na plus. 1 minus means minus. Now for this you do the simplification. Minus 5, minus 5 by 9. LCM is 9. First you write the LCM. Cross multiply. Minus 45, then minus 5. So minus 50 by 9. So here you are writing minus 50 by 9. Now which is the answer? Minus 50 by 9. 3 minus 5, minus 5 by 3. நாம் ஏற்கனவே தெரியும் இந்த ஒரு பாலினாமியல நம்ம என்ன மாதிரி எழுதணும் ஹியர் வி ஆர் ரைட்டிங் பி ஆஃப் எக்ஸ் இன்டு கியூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் ஆர் டிவைசர் இன்டு போர்ஷன் பிளஸ் ரிமைண்டர் டிவிஷன் அல்காரிதம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் திஸ் இஸ் டிவைசர் இன்டு போர்ஷன் பிளஸ் ரிமைண்டர் நமக்கு இங்கே டிவைசர் என்ன கொடுத்துருக்குது நமக்கு x பிளஸ் 1 பை 3 நம்ம இந்த 3 வந்து இங்க டினாமினேட்டருக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம் x பிளஸ் 1 பை 3 நவ் ஹியர் வி ஆர் ரைட்டிங் தென் கோசன் 3 x ஸ்கொயர் மைனஸ் 5 x பிளஸ் 5 பை 3 பிளஸ் ரிமைண்டர் ரிமைண்டர் திஸ் ஒன் தட் வி வில் டேக் அண்ட் ரைட் நவ் Take the LCM. LCM 3R. So cross multiply pannina 3x plus 1. Then 3x squared minus 5x plus 5 by 3. In that way namakku remainder. So 3x plus 1. Actually and sum da edhukku. In the 3 vandu nam veliye eduthukuram avladha. In the denominator vara 3 eppadi eduvom? Inda mari eduvom. 1 by 3. Since it is in the denominator, we write it as 1 by 3. Then 3x squared minus 5x plus 5 by 3. That's the remainder r. So 3x plus 1. The 3 உள்ள எடுத்துக்கோ. So 3x squared by 3 minus 5 by 3x plus 5 by ஏற்கனவே இங்க 3 இருக்கு. இந்த 3 denominator போறப்ப என்ன ஆயிடும் 9i. This 3 is going to the denominator for all the terms. So this is equal to 3x plus 1. The cancel line x squared minus 5 by 3x plus 5 by 9. Then remainder is what? Minus 50 by 9. So this is remainder and this is quotient. So when you write the quotient, you are writing this answer. Then for remainder, you are writing this. Students may think, the remainder வந்து, இங்க 3 ஆல் divide பண்ணிரும். Why can't they divide remainder இங்க? இந்த 50 by 9, 3 ஆல் divide பண்ணிரும்டா, அப்பு இது 27 வரும் அப்படின் நினிக்கிறாம். But, இது வந்து multiplication இது வருக்கிறாம். இந்த remainder தனியா இருக்கு. அப்பு இந்த 1 by 3 நம்ம வெளியில் எழுதிக்கிறது. It will be, this 3 will divide only these terms. இந்த 3 term மட்டுந்த divide பண்ணும்.
ஆர் அப்படிங்கிறது தனியா இருக்கு. நம்ம இது வேணா இந்த மாதிரி பிராக்கெட் வச்சுக்கலாம். ஏன்னா இது டிவைட் பண்ற பிரியாத இதை மட்டும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க. நம்ம இங்க இந்த பிஆர்எஸ் இன்டூ பிஆர்எஸ் இதுக்குள்ள மட்டும்தான் இந்த த்ரீ இருக்கு, ஆறுக்கு கிடையாது. அப்ப அதே மாதிரி இதுக்கும் இந்த மாதிரி சொல்றோம், எயிட்டு மைனஸ் டூ சிக்ஸ் மைனஸ் ஃபைவ், இதோட ஜீரோ ஆப்ஜெக்ட் இருக்கிறது மைனஸ் ஒன் பை ஃபோர், ஸோ ஸ்டார்டிங் ஜீரோ எயிட். இங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் இன்டூ எயிட், இஃப் யூ கேன்சல் யூ ஆர் கெட்டிங் டூ டூ, இது பிளஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், ஸோ மைனஸ் ஃபோர், ஸோ எகெயின் யூ ஆர் மல்டிப்ளைங் ஒன் பை ஃபோர் இன்டூ ஃபோர், ஸோ தட் இஸ் ஒன். இங்கே ஒன் போட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ஸோ ஹியர் யூ ஆர் கெட்டிங் செவன். இது பிளஸ் எகெயின் யூ மல்டிப்ளை, ஸோ ஒன் இன் செவன் பை ஃபோர், ஒன் பை ஃபோர் இன்ட்டு செவன் ஈக்குவல் டு செவன் பை ஃபோர், ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் செவன் பை ஃபோர். ஃபார் திஸ் யூ டூ த கால்குலேஷன், மைனஸ் ஃபைவ் பிளஸ் செவன் பை ஃபோர், இஃப் யூ கிராஸ் மல்டிப்ளை யூ ஆர் கெட்டிங் மைனஸ் டுவெண்ட்டி, தென் மைனஸ் டுவெண்ட்டி இஸ் நவ் விச் இஸ் த ஆன்சர், ஹியர் எயிட் மைனஸ் டூ, ஹியர் திஸ் இஸ் நாட் இன் த x power 4, after that x cube we must have. So this is not in the standard form. So we rub it here. x power 4. x power 4. 8. x cube, no x cube. So 0. Then x square term. Then x term. Then constant term. இங்க கியூப்ங்கிறதுனால ஃபோர் டேர்ம்ஸ், பவர் ஃபோர் மீன்ஸ் ஃபைவ் டேர்ம்ஸ் வித் கெட்டிங். ஸோ இங்க இதனுடைய ஜீரோ ஆஃப் த டிவைசர் மைனஸ் ஒன் ஒன் பை ஃபோர். ஃபர்ஸ்ட் வி செக் த சம் வெதர் இட் இஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ வி கலெக்டே, நவ் வி மல்டிப்ளை, ஹியர் ஜீரோ தென் எயிட், இஃப் யூ மல்டிப்ளை ஒன் பை ஃபோர் இன்ட்டு எயிட், ஸோ டூ டைம்ஸ் ஏ மைனஸ் பிகாஸ் பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ மைனஸ் டூ. நவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ஃபர்ஸ்ட் யூ புட் த சைன், தென் ஒன் பை ஃபோர் இன்ட்டு டூ, இஃப் யூ கேன்சல் யூ கெட் ஒன் பை டூ. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ஒன் பை டூ. திஸ் சம்பவ் டிஃபிகல்ட், யூ ஹேப்லி ஷுட் டூ இட். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், இதை கேன்சல் பண்றப்ப ஒன் பை டூ. நவ் திஸ் யூ சிம்பிளிஃபை, மைனஸ் டூ பிளஸ் ஒன் பை டூ, எல்சிஎம் டூ, கிராஸ் மல்டிப்ளை மைனஸ் ஃபோர் பிளஸ் ஒன், ஹியர் யூ ரைட் மைனஸ் த்ரீ பை டூ. ஸோ திஸ் சைட் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் த்ரீ பை ஃபைவ், மைனஸ் த்ரீ பை டூ. நவ் அகெயின் யூ மல்டிப்ளை திஸ் அண்ட் திஸ், so first you minus into minus plus, minus into minus plus, then numerator into numerator 3, then denominator into denominator 8. Next this you have to simplify, 6 plus 3 by 8, LCM is 8, 48 plus 3, so 51 by 8. So here you are writing 51 by 8. Now again you are multiplying plus into minus minus. For that you keep the remainder ready. Now numerator to numerator multiply pannina 51. Then denominator demand 8 4 are 32. So here you are writing 32. Again you have to simplify this. So for this மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டி ஒன் பை தேர்ட்டி டூ, எல்சிஎம் தேர்ட்டி டூ. நவ் யூ கிராஸ் மல்டிப்ளை, ஃபைவ் டூ சார் டென் பேலன்ஸ் ஒன், ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன், ஃபிஃப்டீன் பிளஸ் ஒன் சிக்ஸ்டீன், ஸோ மைனஸ் ஒன் சிக்ஸ்டி மைனஸ் ஃபிஃப்டி ஒன். போத் ஆர் மைனஸ் மீன்ஸ் ஆட், ஆட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் ஃபைவ், ஸோ ஹியர் டைம் ஒன்னு ஒன் தென் டூ பை
32. So minus 211 by 32. First we will check the answer. 8 minus 2 minus 3 by 2, 51 by 8. Then minus 211 by 8. So now we write the sum equal to divisor into portion plus remainder. The remainder is and the 4 hour divide panna koodadhu. ஏற்கனவே இங்கே சொல்லிருக்கு. சோ இங்க டிவைஷன் நமக்கு என்ன கிடைக்குது, எஸ் பிளஸ் 1/4. இங்க மைனஸ் இருந்தா என்ன எடுத்துருவோம், பிளஸ். தென் இத ஃபுல்லா கம்ப்ளீட்டா எழுதிக்கணும். 8x³ இங்க பவர் 4, ஒரு ஃபேக்டர் ஏற்கனவே இருக்கு. சோ x³ மைனஸ் 2x² மைனஸ் 3/2 எஸ் பிளஸ் 51/8. இங்க 1/4 எழுதினா கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், இல்லாட்டி அப்படியே பை 4 வரணும் வச்சுக்கலாம். கிராஸ் எல்சிஎம் எழுதிதான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். சோ 4 கிராஸ் மல்டிப்ளை 4x+1/4 இன்டு இந்த அப்படியே இந்த கோஷன்ட் வந்து அப்படியே எழுதுறேன். சோ இங்க கோஷன் பிளஸ் ரிமைண்டர். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4x+1. இந்த பை 4 உள்ள போட்டுக்கோ, உள்ள கொண்டு போனா ஒவ்வொன்றும் டிவைட் ஆகுமா. சோ இங்க பை 4 வரப்ப என்ன ஆகும், 2 ஆயிடும். சோ 2x³ இந்த பை 4 இங்க கொண்டு வரப்போ 2/4, தட் மீன்ஸ் கேன்சல் பண்ணினா 1/2. சோ 1/2x² மைனஸ் 3 பை இங்க இந்த இந்த 4 வந்து இந்த டினாமினேட்டர் கொண்டு வரப்ப என்ன ஆகும், 8x, தென் பிளஸ் 51 பை இந்த 4 இந்த டினாமினேட்டர் கொண்டு வரப்போ என்ன ஆகும், 32. தென் பிளஸ் ரிமைண்டர், ரிமைண்டர் இஸ் வாட், மைனஸ் 211. ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 211/32. நான் ரெண்டு கோஷன் இதுல இருந்து நான் கோஷன் மட்டும் தனியாக எடுத்திருந்தீங்கன்னா 2x³ மைனஸ் ஆஃப் x² தென் மைனஸ் 3/8x பிளஸ் 51/32. இதோட இது ஓவர் ஆயிடுச்சு கோஷன்ட்டு. தென் வாட் ரிமைண்டர் தனியாக எடுத்திருந்தீங்கன்னா மைனஸ் 211/32. ஸோ ஒன்ஸ் அகேன் வி செக் இட், கோஷன்ட் 2x³ then minus 1/2x² minus 3/2x plus 51/32, then the remainder is minus 211/32. கெட்ல மட்டும் நீ என்ன கேப்பா இருக்கணும்னா, இங்க எக்ஸ் பிளஸ் 1/4 எல்சிஎம் எடுக்கிறப்ப அந்த 4 வருது, அந்த 4 ஒவ்வொரு நாளையும் நம்ம டிவைட் பண்ணணும், நாட் ஃபார் ரிமைண்டர். ஏன் அப்படின்னா இந்த மல்டிபிளேஷன் இதோட ஓவர், இந்த பிளஸ் ஆர் அப்படிங்கிறது தனியார். ஓகே, தேங்க்யூ.